குட்டீஸ், இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? நம்ம இன்னைக்கு இன்னைக்கு காத்தால என்னாச்சு தெரியுமா? ஆத்துல எங்க ஆத்துல நான் வந்து பாத்திரத்தெல்லாம் கவுத்துட்டும் நிறைய டம்ளர்லாம் இருந்ததா, சரி அதெல்லாம் எல்லா பாத்திரத்தையும் கவுத்து பிறகு அதெல்லாம் நல்லா நீட்டா தொடச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயில்ல வைக்கலாம்னு வாசல்ல வெயில் தின்னக்கிட்டு இருந்தது, அங்க கொண்டு வச்சேன். எங்க ஆத்துல ஒரு பாடசாலை கொண்டு வந்த பண்ணா தெரியுமா, நான் எப்படி கிச்சனுக்குள்ள போனேன்னா உடனே என் பின்னாடியே கொண்டு வந்து அதை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டான். எதுக்குடா அதை கொண்டு வந்து கொடுத்த அப்படின்னு கேட்டா, மம்மிக்கு வாசல்ல இருந்தது மம்மி கொடுத்தேன் அப்படின்னா. அவன் எதுக்காக நான் அங்க வச்சிருக்கேன், மம்மி இதை எடுத்துன்னு வரட்டுமா அப்படின்னு கூட கேக்கல, ஒரு யோஜனையே இல்லாம அவன் கொண்டு வந்துட்டான். போடா, நான் இப்பதான் தொடச்சு அங்க கொண்டு போய் வச்சிட்டு வந்திருக்கேன், வெயில்ல கொஞ்சமாவது மூளை யூஸ் பண்ணி ஆராய வேண்டாமா அப்படின்னு அவனை கோச்சுட்டு சரின்னு அப்புறம் உள்ள எடுத்து வச்சுட்டேன். அப்ப எனக்கு ஒரு கதை தோணித்து, அதை இப்ப நான் உங்ககிட்ட சொல்லட்டுமா? ஒரு முன்னாடி இதெல்லாம் குளத்தங்கரையில போய் குளிக்கலாம் போவா. அப்ப வந்து அவ தீர்த்த பாத்திரத்தோட தான் வருவா ஸ்நானம் பண்றதுக்கு. இப்ப கைகால் அலங்கணும் பாத்ரூம் போனோம் அப்படின்னா தீர்த்த பாத்திரம், ஆக்சுவலி நம்ம வந்து பாத்ரூம்க்குன்னு ஒரு மக்கு வச்சுருக்கோம், குளிக்கிறதுக்கு ஒரு பக்கெட்டு, உள்ள கிச்சனுக்குன்னு ஒரு டப்ப அது மாதிரி வச்சுருக்க மாதிரி அவ தீர்த்த பாத்திரம் ஸ்நானத்துக்கு அனுஷ்டானம் பண்ற பாத்திரத்தெல்லாம் இதுக்கு எடுத்துன்னு வர மாட்டான். கைகால்லாம் அலம்பரத்தை எடுத்துன்னு போக மாட்டான். இப்ப அவர் என்ன பண்ணாரு, அந்த குளத்தங்கரையில அவருக்கு அவசரமா வெளியில போனோம் பாத்ரூம் போனோம்னு சொன்ன உடனே, சரி இந்த தீர்த்த பாத்திரம் இருக்கே தாமிர பதினஞ்ச பாத்திரம், அது தாமிர சொம்பு சொம்பு வச்சுட்டு இருந்தாரா, அதை வந்து எங்கடா வச்சுட்டு போறது, அவர் கூட யாரையுமே அழைச்சிட்டு வரல, அவர் ஒண்டிதான் வந்தாரா, இது எங்க வச்சுட்டு போறது அப்படின்னு சிந்தனை பண்ணார். சிந்தனை பண்ண உடனே அவருக்கு தோணித்த உடனே, எங்க வச்சாலும் அது காணாம போயிடும், யாராவது தூக்கி போயிடுவா தாமிர பஞ்ச பாத்திரம். அப்பெல்லாம் வந்து எல்லாம் ஒரு சின்ன விஷயம்னா கூட அவ வந்து ரொம்ப யோசிச்சு நிதானமா அப்படிதான் வந்து ஒரு பைசாவெல்லாம செலவு பண்றதுக்கு யோசிப்பா, ஏதாவது சாமான் எல்லாம் அப்படி போனா போறது அப்படின்லாம் விடமாட்டா. அந்த காலத்திலாம் உழைச்சி ரொம்ப உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிப்பா, ஒரு பைசாவும் வீணடிக்க மாட்டான். அதனால தாமிர பஞ்ச பாத்திரத்தை வந்து இங்க பத்திரமா வைக்கணுமே அப்படின்னு ஆத்தங்கரையில அக்கம் பக்கம் பார்த்தாரு, யாரும் இல்ல. சரின்ட்டு பூ அப்படி கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் அப்படி இந்த இது நோண்டுமே, பூனைலாம் நாய் அப்படி பண்ணி மண்ணா கொஞ்சமா நோண்டி அப்படி நோண்டி எடுத்துட்டு அதுக்குள்ள அந்த தாமிர பஞ்ச பாத்திரத்தை அப்படி வச்சுட்டு மூடின. மூடின பிறகு சுத்தி பார்த்தா எல்லா இடமும் ஒரே மாதிரி இருந்தது. அவர் சச்சோ, நம்ம வச்ச இடத்த எப்படி கண்டுபிடிக்கிறது? அதனால அந்த இடத்த அப்படி சும்மா ஒரு சிவலிங்கம் மாதிரி ஒரு அப்படி லிங்க ரூபமா அடையாளம் பண்ணிட்டோம். உடனே சரி இது நம்மளுக்கு அடையாளம் இருக்கு, நம்ம போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு இவர் கிளம்புற சமயத்துல இவர் லிங்கம் பண்ணிட்டு இருக்கிறத ஒண்டி அங்கேயிருந்து ஒரு மாமா பாத்துட்டார். ஓஹோ, இங்க வந்தா இது மாதிரி லிங்கம் பண்ணி வச்சுட்டு ஸ்நானம் பண்ண போல போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இவர் அந்த போன உடனே அதுக்கு பக்கத்துல அவர் ஒரு லிங்கம் மாதிரி மண்ணால எல்லாம் மண்ணு விளையாடுற மாதிரி ஒரு லிங்கத்தை பண்ணிட்டார். அவர் லிங்கம் பண்ணிட்டு குளிக்க போனார். இப்ப இந்த முதல் மாமா எதுக்காக அந்த இடத்துல லிங்கம் பண்ண அப்படிங்கறத ரெண்டாவது மாமாவா வந்தவர் துள்ளி கூட யோசிக்கல. காரண காரியமும் அந்த போன மாமாவையாவது கேக்கல, ஏ மாமா இப்படி பண்ணணுமா, மாமா எதுக்கு பண்ணிட்டு போறேன்னு அவரும் கேக்கல. எப்படி எங்க பையன் பாத்திரத்தை நான் வழியில வச்ச உள்ள கொண்டு எங்கிட்ட கொடுத்தானோ அது மாதிரி. அப்புறம் அடுத்தது என்ன பண்ணார், இவர் வச்சுட்டு போறத பாத்துட்டு ஒரு மாமி வந்தாங்க. அந்த மாமி, ஓஹோ ஸ்நானம் பண்ணுறதுக்கு போறதுக்கு முன்னாடி இது மாதிரி லிங்கம் பண்ணி வச்சுட்டு போகணும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு அந்த மாமி ஒரு லிங்கம் பண்றான். இது மாதிரி வந்து ஒரு 10-15 லிங்கம் லைனா பண்ணி அவ அந்த இடத்துல மண்ணை குமிச்சு குமிச்சு வச்சுட்டு குளிக்க போயிட்டான். அங்க என்ன அந்த மாமா வரார், வந்த உடனே என்னடா அது எதுனா நம்ம இடம் அப்படின்னு யோசிக்கிறார். யோசிச்சு பார்த்தா ஃபுல்லா சுத்தி இருக்கிற இடம் பூரா ஒரே அவர் நடக்கிற இடத்துலயே நடக்கவே இடம் இல்லாத மாதிரி லிங்கம் கிடக்கு. அடாடா என்னடா இதுன்னு இப்படி திரும்பி பாக்குற அந்த அவர் லிங்கம் பண்ணின்ற மாதிரி ஒரு மாமா பண்றார் ஒரு லிங்கத்தை. மாமா எதுக்கு மாமா நீங்க பண்றேல் அப்படின்னு இவர் அவரை கேட்டா அவர் சொல்ற, சுவாமின் உமக்கு தெரியாதா இங்க இப்படி மாதிரி பண்ணி வச்சுட்டுதான் குளிக்க போனோம் அப்படின்னு அவர் சொன்ன உடனே இந்த மாமாக்கு ஒரு பக்கம் தாமிர பஞ்ச பாத்திரத்தை எப்படி தேடுறது தாமிர சொம்ப அப்படிங்கிற ஒரு பக்கம் கவலை, இன்னொரு பக்கம் இவர் சொன்ன உடனே அவர் விழுந்து 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 சிரிக்க ஆரம்பிச்சுட்டார். நம்ம பண்ணின காரியத்தை பார்த்து இத்தனை பேரும் முட்டாள்தனமா ஒரு காரியத்தை பண்ணிருக்கா, இதையே இவர் என்ன திரும்பி பண்ண சொல்றார் பாருங்க அப்படின்னு அவருக்கு ஒரே நினைச்சு சிரிக்கிறார். இந்த மாமா இவர் சிரிச்ச உடனே
எதுக்கு மாமா சிரிக்கிறேன் அப்படின்னு அவரை கேட்ட உடனே அவர் உடனே ஒரு ஸ்லோகம் சொல்றார். கதானு கத்திகோ லோககா நலோகா பரமார்த்திகா சேதோ சைக்கேன லிங்கேன நஷ்டமே தாம்ர பாஜனம் அப்படின்னு என்னோட தாமிர பஞ்சபாத்திரம் போயிடுத்து தாமிர பஞ்சபாத்திரம் போயிடுத்து அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை சொல்றாரு. அவருக்கு என்ன மாமா சொல்றீங்க நீங்கன்னா, ஆமா நீங்க எல்லாரும் இது மாதிரி இருந்தேன்னா நான் இது மாதிரி என்ன ஒரு ஸ்லோகம் என்ன 10 ஸ்லோகம் கூட எழுத வேண்டியதுதான். கடைசியில லிங்க ரூபமா பண்ணிட்டு நான் தாமிர பாஜனத்தை உள்ள வச்சுட்டு போனேன், கடைசியில என் தாமிர பஞ்சபாத்திரம் போச்சதுதான் மிச்சம். ஒருத்தரா மூளையை யூஸ் பண்ணி இந்த காரியம் யார் எதுக்கு பண்ணிருக்கா அப்படின்னு யூஸ் பண்ணாம போயிட்டு எல்லாரும் குளிக்க போயிட்டேனே அப்படின்னு அவர் புலம்பின்றே போச்சு என்னோட தாமிர பஞ்சபாத்திரம் அப்படின்னு சுக்கு போய் ஸ்நானத்துக்கு போயிட்டார். இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம ஒரு காரியம் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது எதுக்கு என்னத்துக்குன்னு காரண காரியம் தெரியாம ஒரு காரியத்தையும் ஆராயாமல் செய்யக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் சரியா.